அன்பு நேயர்களே, இந்த சட்ட குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து ஒவ்வொரு கேள்வியாக சட்ட கேள்விகளுக்கு பதில் தருவதாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கும். நீங்கள் உங்களுடைய சட்ட கேள்விகளை கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸிலும் நீங்கள் அனுப்பலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை அதில் பதிவு செய்தால் நாங்கள் இந்த சட்ட நிகழ்ச்சி சார்ந்த எல்லா அந்த ஷெடியூல்ஸ் ப்ரோக்ராம்ஸையும் உங்களுக்கு அனுப்பி தருவோம். இன்று பென்ஷன் சார்ந்த சில விஷயங்களை கேள்வியாக நம்மிடத்தில் பல கேள்விகள் நம்மிடத்தில் கேட்கப்பட்டுள்ளது. இதற்கு ஒரு பதில், 2013 தமிழ்நாட்டில் ஜீவோ அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. இந்த ஜீவோ படியும் இன்னும் நமக்கு உள்ள பல அந்த பென்ஷன் சார்ந்த சட்டங்கள் படியும் யாரெல்லாம் அந்த பென்ஷனுக்கு உகந்தவர்கள் ஆவார்கள் அப்படின்னு பார்த்தா, பென்ஷன் வாங்கக்கூடிய அந்த நபர், அவருக்கு பிறகு அவருடைய மனைவி அந்த பென்ஷனை பெறலாம். அவருடைய மனைவிக்கு பிறகு வேறு யாரெல்லாம் அதை வாங்கலாம் அப்படின்னா, கணவனை இழந்த மகள் இருந்தால் அவங்களுக்கு அது போகும், அல்லது கணவனை விவாகரத்து பண்ணின அந்த மகள் இருந்தாலும் அவங்களுக்கு போகும். அதில் ரெண்டு மகள்கள் அதே மாதிரி இருந்தாங்கன்னா ஒருவருக்கு முதல்ல போகும், அவரும் இறந்த பிறகு இன்னொரு மகளுக்கு அது போகும். இந்த மாதிரி இருக்கும்போது ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் அந்த குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போகும். அது இந்த சட்ட சார்ந்த சில விஷயங்களெல்லாம் நம்ம தெரியாததுனால அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சில நமக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த பென்ஷன் சார்ந்த சில விஷயங்களை கூட நம்மளால் அனுபவிக்க முடியாமல் போயிடுது. இந்த சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இதில் தெரிஞ்ச பிறகு இதில் நீங்களே இறங்கி இதில் செயல்படணும் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம் அல்ல. இது கமர்ஷியல் ப்ரோக்ராமும் அல்ல. இதற்கு நீங்கள் அட்வொகேட்ஸை அணுகி அவங்களுடைய அறிவுரைகளை கேட்டு, எக்ஸ்பர்ட்ஸை அணுகி அவங்களுடைய அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடக்கணும். இந்த சட்டம் சார்ந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம். இதில் இப்படி சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு அதற்கான எக்ஸ்பர்ட்ஸை நீங்கள் அணுகணும். நன்றி.